வருஷம் ட்ரை பண்ணேடா, இன்னும்டா உன்னால முடிக்க முடியல. உங்க அப்பா சொல்லலாம், நீ இந்த 4 வருஷம் வேலை பார்த்திருந்தா உருப்பிட்டிருப்பேன்னு. உங்களுக்கு மட்டும்தான் உங்களை பத்தி தெரியும், எந்த இடத்தை தொடக்கூடிய சக்தி எனக்கு இருக்கிறது என்று. சில வெற்றிக்கு சில காலங்கள் எடுத்துக்கொள்ளும், சில வெற்றிக்கு சில காலம் வேணும். இன்னைக்கு ஈரோடு மகேஷுடைய பேச்சு இன்னைக்கு எவ்வளவு தூரம் உட்கார்ந்து கேட்கிறாங்கன்னா, எனக்கு பின்னாடி 15 ஆண்டு கால உழைப்பு இருக்கு, 15 ஆண்டு கால அவமானம் இருக்கு, 15 ஆண்டு கால விமர்சனம் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி மட்டும்தான் ஒரு மனுஷன் ஜெயிக்க முடியும். கோபுரத்தை பார்த்து வியக்கிற மனிதர்கள் யாரும் அஸ்திவாரத்தை பற்றி பேசுவது கிடையாது. அஸ்திவாரத்தை பற்றி நினைப்பவன் மட்டும்தான் கோபுரம் வளர்ப்பதற்கு தகுதியானவன் என்பதை இங்க இருக்கிற அத்தனை பேரும் மனதிலே தெளிவாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். வெள்ளந்து பாக்குறது, ஓ சூப்பர் ஈரோடு மகேஷ், அப்பா பயங்கர நல்லா சம்பாதிக்கிறார், சூப்பரா இருக்காரு, 5 வருஷம் நாய்படாத பாடுபட்டு வந்திருக்கோயா. யாருக்கும் அந்த வெற்றி அவ்வளவு எளிமையாக தெரியாது. ஒரு விஷயம் நம்மால எல்லாம் வச்சிருக்கான், அவன் படிச்சு அவன் ஜெயிச்சு அவன் உழைச்சு அவன் வாழ்க்கையில சக்சஸ் ஆயிட்டானா, அதுக்கு பேர் உழைப்பு. அவன் கஷ்டப்படுறான், அவன் படிக்கிறான், அவன் வந்து அசிங்கப்படுறான், அவன் ஜெயிச்சிட்டானா, கஷ்டப்பட்டு உழைச்சு ஜெயிச்சேம்மா. இதே பக்கத்தில் இருக்கிறவன் அதே பண்ணானா, எல்லாம் அதிர்ஷ்டம், கம்ப்ளீட்டா அதிர்ஷ்டம். பாருங்க எவ்வளவு நாள் வருவான்னு பாருங்கம்மா. வீடு கிரக பிரவேசத்துக்கு ஒருத்தனை கூப்பிட்டுருக்கேன், அவன் சொல்றான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாத்தீங்களாங்கிறான். கூப்பிட்ட முதல் நாள் எவ்வளவு எண்ணத்துடைய மனிதர் நான் கூப்பிட்டுருக்கேன் பாருங்க. நான் சொன்னேன் அதுக்கு, இங்க மட்டும் நிக்காதீங்க சார், எப்ப வேணா கல்லூரி விடுனேன். நாம ஜெயிச்சா அதுக்கு பேர் உழைப்பு, அடுத்தவன் ஜெயிச்சா அதுக்கு பேர் அதிர்ஷ்டம். நம்மளால என்ன வேணா சொல்லுவான், கவலையே படாதீங்க, ஓடிக்கிட்டே இருங்க.